கொங்குதையர் வாக்கு அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலிய தெரியறிவு கூந்தலின் அறியவும் உணவோ நீ அறியும் பூவே இதுதான் எமது செய்யுள். செய்யுளின் கருத்து தலைவன் தலைவியின் காதலின் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுவனத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். செய்யுளின் உட்கருத்து மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாதோ? கற்புக் கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்களை இயற்றமது நாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கடவர்கள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைநகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலவர் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா?